பூனைக்கு பிறந்தது பூனையே ஆகாதுன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது புலி எல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கு, சூரியனே தூக்கி வந்து இடுப்புல உட்கார வச்சிருக்கு அப்படின்னு இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. நிஜமாவே வந்து நம்ம ஊரு கெத்து மாசு நக்கல் நையாண்டி எல்லாம் இருக்கிற சிங்கப்பெண் தான் வந்து அவரோட பொண்ணோட வரப்போறாரு மேல. லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர் அண்ட் இந்திரஜா சங்கர். ஒரு நிமிஷம், முதல்ல ஆடியோ ஆப்ரேட்டர் எங்கே பார்க்கீங்க? ஆடியோ ஆப்ரேட்டர் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இமிடியட்லி. இந்த கூட்டத்தில் அவர் எங்கன்னா கையை தூக்குவாரு, அவர் வர தெரியும். கொஞ்சம் லெவல் ஏற்றிக்குங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். முதல்ல இந்த அற்புதமான விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை திரைத்துறையை சார்ந்த அத்துணை மாபெரும் கலைஞர்களுக்கும் என்னுடைய கரம் சிரம் தாழ்த்தி என்னுடைய முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான இயக்குனர் நாங்கள் முத முத யாரை பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்து காற்றின் சுகந்தங்களிலும் முகம் தெரியாத பாரதராஜா, நான் படப்பிடிப்பு தளத்திற்கு கண் கேமராவை எடுத்து செல்வதில்லை, என் கேமரா கலைஞன் கண்களை மட்டும் எடுத்து செல்வேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பாரதிராஜா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, ஓகே, நம்மளுடைய தென் மாவட்டம் இவ்வளவு அழகான படங்களை, மண் சார்ந்த படங்களை கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். உங்களுக்காகத்தான் எல்லாருமே வந்திருக்காங்க, நம்ம மண்ணுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும், கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் மண் சார்ந்த படம் அப்படின்னா, அப்படியே ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்தோம். என் தாயாரெலாம் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஃபுல் அடிச்சும் போதை இல்லை, ஃபுல் நீர் அடிச்சும் டிக்கு இல்லை, கண்ணை மூடி படுத்தா கணவன் நீ தானே, அவ்வளவு அழகா. அதுக்கப்புறம் அதாவது நம்ம நேட்டிவிட்டி, தென் மாவட்டம் நேட்டிவிட்டியை வந்து வேட்டி சட்டை அந்த பட்டாபட்டி டவுசரு அந்த மீசு அந்த ஸ்லாங்கு என்ன சொல்ற அப்படிலாம் வந்து பார்க்கறதுக்கு அற்புதமான இயக்குனர் மரியாதைக்குரிய முத்தையாணன் ரொம்ப ரொம்ப நன்றி. தென் மாவட்டத்தை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில். எனக்கு வந்து சூர்யா சாரோட சிங்கம் 3 பண்ணேன். எல்லாரையுமே ஐயான்னு தான் கும்பிடுவாரு, அவ்வளவு மரியாதையான ஹம்புளான ஒரு பர்சன். ஐயா என்னங்க சாப்பிட்டீங்களாங்க, ஐயா ஐயா வந்துட்டீங்களா போனீங்களா அப்படின்னு அவ்வளவு ஹம்புளான ஒரு பர்சன். ஸோ அவங்களுடைய நிறுவனத்தில் என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அதித்தி இயக்குனர் சங்கர் சார் வந்து அவருடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வில் நான் தான் இருப்பேன், விடிய விடிய அவங்கள மகிழ்விச்சுட்டு போகிறது தான் என்னுடைய வேலையே, அது மேடத்துக்கும் தெரியும். ஆனால் அதிதி அடிக்கிற ஜோக்கெலாம் ஆத்தாடி ஆத்தா அடே அப்பா கொண்டு கொலையத்துறோம், அந்த மாதிரி மரண ஜோக்குகளின் உச்சம் அதிதி. அது கண்டிப்பாக இப்போ நான் கூப்பிடுவேன், மேடைக்கு வரும், ரெண்டு ஜோக்கு சொல்லும், எப்படி இந்த ஃபங்க்ஷன் சீக்கிரம் முடியுதுன்னு மட்டும் பாருங்க, பின்னு எடுத்து விட்டுறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஜோக் சொன்னேன், அப்பயே கிளம்பிருச்சு, தயவு செய்து விட்டுருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு இருக்காருங்க. சூர்யா சார் ஃபர்ஸ்ட் வந்து பிகில் படத்தில் பாண்டியம்மா வந்தாங்க, அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோவில் என்னையை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க, உள்ள தியேட்டருக்கு போனோடனே தள்ளு தள்ளு போன்ட்டாங்க. இன்றைக்கி பாரதராஜர் அப்பட சொன்னேன், அதுக்கப்புறம் தெலுங்கில் பாகல்னு ஒரு படம் பண்ணால், அதுக்கப்புறம் இப்போ விருமன், உள்ளே வரும்போதே டச் பண்ணாதீங்க, நான் விருமன் ஆர்டிஸ்ட், டோன்ட் டச் அப்படின்ட்டா. என்னப்பா 2வது 3வது படத்தில் இந்த ஆட்டம் ஆடுது,
மதியம் 3 மணிக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. 3 மணிக்கு 3 பேர் வந்தாங்க பெயிண்ட் அடிக்க. பட்டுக்க போட்டு அடிச்சாயில, நான் 3 மணி நேரம் அடிக்கிறது, அடிச்சு கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள இது இவங்க ஆத்தா எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க. 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அதுனா முதல் குண்டு இது. என் ஃபேமிலி எப்பயுமே பெரிய ஃபேமிலி சைஸ்ல, அதனால ஆனா நான் எப்பயுமே வந்து இந்த உடலை வச்சு எப்பயுமே வந்து யாரையும் சொல்ல மாட்டேன், உருவத்தை வச்சு கலரை வச்சு, ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள திறமை வேற. நான் அப்படித்தான் வந்து 120 கிலோல இருந்து ஜோடியில் ஆடி டைட்டில், அந்த ஜோடியில் டைட்டில் போனேன். அந்த மாதிரி அப்போ கார்த்திக் சார் தான் வந்தார் ஃபைனலுக்கு. அப்போ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களும் இவங்களுடைய கிளாசிக் டான்ஸாக இருக்கட்டும், வீணா கிளாஸாக இருக்கட்டும், ஃபோக் டான்ஸாக இருக்கட்டும், இவங்க கூட நின்று நம்மளால் ஆடவே முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு பெர்ஃபார்மர். இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், என் கடமை அது. சொல்லுமா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் மேல வந்தனே 1 ரூபாய் கை தட்டிங்களா? இங்க பாரு, நானும் முத்தைய அண்ணன் சொல்லிட்டேன், நானும் மதுரைக்காரன் தான்டா, நானும் கருப்பாத்தா இருக்கேன், அடுத்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி சங்கர் சார்ட்டையும் சொல்லிட்டேன், சார் சங்கர் வெஸ் சங்கர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இதை 2-3 மேடையில் கேட்டேன். இப்பயும் ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன், சங்கர் வெஸ் சங்கர் அது கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கு. ஆ சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். இதுதாங்க எங்க ஊர் அண்ணனுங்க. பா அந்த ஒரு பாசத்தை அள்ளி கொடுக்குறீங்களே, இதுதான் எங்க ஊர் அண்ணனுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு, ஏன்னா என்னோட சொந்த ஊர்ல எங்க படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குதுன்றப்போ இதை விட வேற ஒரு சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம் இருக்காது. என்னோட முதல் நன்றி, ரொம்ப பெரிய நன்றி வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா சாருக்கும் ராஜா சாருக்கும். ஏன்னா என்னை வந்து இந்த ரோல் பண்ண நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முத்தையா சாருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி, ஏன்னா அவரு அவருக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கும். ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை, ஸோ எனக்கு மதுரையில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை, அந்த மக்களோட மக்களா இருக்கணும்னு ஆசை. அந்த கனவை முத்தையா சார் வந்து இந்த படத்துல நினைவாக்கிட்டாரு, ஏன்னா அவர் ஒவ்வொரு ஷார்ட்டப்பும் ஏத்தா இதை பண்ணுத்தா, ஏத்தா அதை பண்ணுத்தான், அப்போ ஏதோ எங்க வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுல நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து முத்தையா சார் கொடுத்தாரு. சார் ரொம்ப 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 நன்றி சார். இந்த நாட்கள் எதுவுமே என்னால மறக்கவே முடியாது, ஏன்னா என் சொந்த ஊர்ல உங்க கூட நான் இருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கார்த்தியன்னா ரொம்ப 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 நன்றி, ஏன்னா நான் ஒரு கத்துக்குட்டி என்ன அவ்வளோ அவ்வளோ அழகா பேம்பர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க கார்த்தியண்ணா. அதித்தி அக்கா உங்களுக்கு லவ் யூ தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வேற எதுவுமே சொல்லாத, நீங்க பேசும்போது நான் இன்டர்ப் பண்ணேனா, நீங்க பேசும்போது நான் இன்டர்ப் பண்ணேனா. சோ அதித்தி அக்காக்கு வந்து லவ் யூ தான், ஏன்னா என்னோட அக்கா மாதிரி தான் அவங்க எப்பயுமே, அக்கா தான் வேற எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் காஸ்டன் குரூ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி, ஏன்னா அவ்வளவு அழகா என்ன பாத்துக்கிட்டீங்க. சூரிய மாமா சொன்னது உண்மைதான், ஏன்னா முதல் நாள் வந்து கொஞ்சம் தயங்கணும், அதுக்கப்புறம் 2வது நாள் சார் வாங்கும்போது படம் நடிச்சு ஒரு 5 நேஷனல் அவார்டு வாங்கணும் கூட இப்படி பேச மாட்டாங்க சார், கேளுங்க சார். 2வது நாள் சூரிய மாமா வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டேன். ஸோ அப்படிதான், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இல்லை இப்போ ஒரு வாய்ஸ் நான் பேச போறேன், தாதா ரோலெக்ஸ் பேசுறேன். இந்த ஆடிட்டோரியத்தில் எது சைலண்டா இருக்கோடா அவனுக்கு லைட் அப் செட்டில் பண்றா. இப்ப அவருக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸும் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து மேடை கூப்பிடுறேன். அவருக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ், இது ஒரு அருமையான விழா. எந்த மாதிரி ஒரு நல்ல விழாவுக்கு நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம், நிஜமான உண்மை. என்னுடைய அன்பு தம்பி சூர்யா கார்த்தி, இந்த வெறுமன் விழாவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கணும், இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இப்போ எனக்காக கார்த்தி சார் மட்டும் மேடைக்கு வர முடியுமான்னு ஒரு அன்பு வேண்டுகோள் தான் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய
ரிக்வெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வெச்சாகணும் சார். ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது நான் ஒரு சைலண்டா வச்சிருக்கேன், பேசாம இரு, தொலைக்கலடா. எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இப்படி கலாச்சிக்கிறாங்களோ, எல்லாரும் காமெடி பண்றாங்களோ, எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங் டான்சர்ஸ் ரெண்டு பேரும் போறோம். ஒரு குத்த மதுரை மண்ணில அதுக்கு இல்ல, அதுக்கு எனக்கு வந்து கார்த்தி சாரும் அதித்தியும் மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். இருக்கணும் இருக்கணும், அதுக்கு டைம் இருக்குண்ணா. அது அடுத்த செக்மெண்டா? நெக்ஸ்ட். ஆமா, நான் அடுத்த. அதனால மைக் மட்டும் இப்ப நீங்க எங்கிட்ட கொடுத்து டான்ஸ் ஆடுறீங்க. ஆமா, ஓகே, ரெடி அண்ணே. ஐயோ, என்ன செருப்பெல்லாம் கழட்டுறது. இந்த விழாவின் நாயகன் அவர் வந்து மியூசிக் மேன் கிடையாது, மேஜிக் மேன். எவ்ரி ஃப்ரேம்லையும் மேஜிக் பண்றது தான் அவருடைய வேலையே. ஸோ யுவன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much, Anna. Thank you.